நூறு கிராம் முல்லைப்பூவும் 50 கிராம் பட்டன் ரோஸும் இருந்தால் போதும். ரொம்ப அழகான முல்லைப்பூ செண்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு நான் உள்ள நூல் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் மொத்தமான நூலாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பூ உதிராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லேயர் வந்து நம்ம பூவை வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பூ வந்து நல்லா நெருக்கமாக சுற்றி சுற்றி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. எந்த அளவுகளில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கோர்த்து வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம வந்து தள்ளி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பட்டன் ரோஸை சுற்றி ஒரு 4 அப்படி இல்லைனா 5 பட்டன் ரோஸோட சைஸை பொறுத்து நம்ம இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதோ அத்தனை லேயர் வந்து நம்ம பட்டன் ரோஸ் வச்சு கோர்த்து எடுத்துக்கலாங்க. முல்லைப்பூ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சுனாலே மலர ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் கோர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ் போட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், ஃபங்க்ஷனுக்கு நம்ம வச்சுட்டு போகிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க.